அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அண்மையில் ஒரு விழாவில் எனக்கு ஒரு நல்ல புத்தகம் பரிசாக வழங்கினாங்க. அந்த புத்தகத்தை நான் வாசிக்கிற போது அடைந்த செய்திகள் இருக்கு பாருங்கள், தெரிந்து கொண்ட செய்திகள் என்பது ரொம்பவும் எனக்கு வியப்பையும் மகிழ்ச்சியையும் தந்தது. நான் வந்து கருத்துக்களின் காதலன், எனக்கு நபர்கள் அப்படிங்கிறது ரெண்டாம் பட்சம். நல்ல கருத்து இருக்கா, நல்ல செய்தி இருக்கா அப்படிங்கிற ஒரு பார்வையில் தான் எதையுமே என்னுடைய கழுகு கண் தேடும், நல்ல செய்திகள் அப்படின்னு. அந்த விழாவில் எனக்கு கொடுத்த புத்தகம் வந்து இந்த புத்தகம் தான், காமராஜ் ஒரு சகாப்தம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். உண்மையிலேயே இது வந்து ஒரு ஆச்சரியமான கடினமான உழைப்பு. இவ்வளவு தகவல்கள், இவ்வளவு புகைப்படங்கள், இவ்வளவு ஆதாரபூர்வமான செய்திகள், இவற்றை எல்லாம் திரட்டி பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுடைய வாழ்க்கை பற்றிய எல்லா விதமான குறிப்புகளும், அவருடைய இயல்புகள், அவருடைய முடிவுகள், அவர் வந்து எப்படி ஃபைல் பார்ப்பார் அப்படிங்கிறது உட்பட, முடிவுகளை எப்படி எடுப்பார் அப்படிங்கிறது உட்பட நூற்றுக்கணக்கான செய்திகள் மேடைகளில் பேசப்படுகிறது. நான் ஒரு விழாவுக்கு போகிறதா இருந்தால் ஒரு 10-20 புத்தகத்தை படித்து குறிப்பு எடுத்துகிட்டு தான் பிறகு அந்த விழாவுக்கு புறப்படுவேன். ஆனால் இந்த புத்தகத்தை பார்த்தபோது எனக்கு ஏற்பட்ட வியப்பு அப்படின்னா, இந்த ஒரு புத்தகமே மிக நீண்ட ஒரு செய்திகளை உள்ளடக்கிய ஒரு புத்தகமாக இருக்கிற ஒரு ஆச்சரியத்தை நான் இந்த புத்தகத்தில் பார்த்தேன். நண்பர் கோபண்ணா அவர்கள் இந்த புத்தகத்தை வடிவமைத்து அழகாக இதை எழுதியிருக்கிறார்கள். நான் ஒரு 2-3 மட்டும் உதாரணத்துக்காக சொல்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் எல்லாருக்கும் தெரிந்தவர். அவரை பற்றிய சம்பவங்கள், அவரை பற்றிய குறிப்புகள் இதெல்லாம் வந்து பல மேடைகளில் பேசப்பட்டிருக்கு. என்னை விட இதெல்லாம் பேசுவதற்கான ஆற்றலும் தகுதியும் உடையவர்கள் சொன்னால் அருமை நண்பர் தமிழறிவி மணியன் அவர்கள், ஏன் முன்னாடி குமரி அனந்தன் ஐயா, குமரி அனந்தன் அவர்கள், ஏன்னா அவங்கெல்லாம் பெருந்தலைவருடன் நெருங்கி பழகினவங்க. தமிழறிவி மணியன் அவர்கள், சகோதரர் நெல்லை கண்ணன் அவர்கள், இவங்கெல்லாம் பெருந்தலைவரிடத்தில் ரொம்ப ஈடுபாடும் உடையவர்கள், அவரோடு பயணித்தவர்கள். அதனால நான் அவங்களுடைய பேச்செல்லாம் கூட, பெருந்தலைவர் காமராஜர் பற்றியதுனா என்ன அப்படிங்கிறதுக்காக அந்த பேச்செல்லாம் கூட கேட்பேன், அந்த புத்தகங்கள்லாம் கூட நான் வாங்கி வாசிப்பேன். ஆனால் இந்த புத்தகம் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டால், ஒரு பிரம்மாண்டமான தொகுப்பு, கிட்டத்தட்ட எந்த செய்தியும் விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேணும் அப்படின்னா அதுக்கான எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக ஒரு புத்தகம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே. பொதுவாக சமூக நீதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து தந்தை பெரியாருடைய வருகைக்கு பிறகு வலிமையடைந்த ஒரு சொல். அதை முன்வைத்த இயக்கங்கள் வந்து திராவிட இயக்கங்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள், இவர்கள்லாம் சமூக நீதிக்காக அப்படிங்கிறத வந்து முன்மொழிந்து ஒரு பெரிய வரலாற்று இயக்கமாகவே அதை கொண்டு போனார்கள். அதில் ஒரு குறிப்பு மட்டும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு குறிப்பு இருக்குது. பேரறிஞர் அண்ணா அவர்கள், பெரியார் அவர்கள், இவர்கள்லாம் மக்கள் மத்தியில் இதை சொல்லிக்கொண்டே வருகிற போது அமைதியாக இதை உள்வாங்கி பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவருடைய காதுகளில் இதை போட்டு அதுக்கு ஒரு சட்ட திருத்தம் வேண்டும், அதாவது நம்முடைய அரசமைப்பு சட்டத்தில் ஒரு சட்ட திருத்தம் வேணுங்கிறத அமைதியாக சாதித்து முடித்த பெருமை வந்து பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுக்கு உண்டு. அதை வந்து இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாங்க. எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, பேரறிஞர் அண்ணா அதை எப்படி குறிப்பிட்டிருக்கிறார், நாவல நெடுஞ்செழியன் எப்படி குறிப்பிட்டிருக்கிறார், டாக்டர் கலைஞர் அதை எப்படி குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு இந்த சமூக நீதிக்கான இயக்கத்தை முன்மொழிந்தவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் இதை எப்படி பாரத பிரதமருடைய காதுகளுக்கு கொண்டு போய் அதை அரசமைப்பு சட்டத்துக்குள்ள அந்த விதி திருத்தம் வருவதற்கு வழிவகுத்தார் அப்படிங்கிறத அவர்கள் சொல்லியிருக்கிற செய்தியை மேற்கோளாக காட்டி அந்த பதிவு, அவர் செய்திருக்கிற முறை இருக்கு பாருங்க, அது என்னுடைய மனதை ரொம்ப கவர்ந்தது. ஏன்னா ஒரு புத்தகம் எழுதுகிற போது ஆதாரத்தோடு எழுதணும், ஒரு கருத்து சொன்னால் அந்த கருத்துக்கு எந்தெந்த நூல்லேருந்து மேற்கோள் காட்டணுமோ, எதிரான சிந்தனை என்ன கிளைக்குமோ அதற்கான விடையும் அதுக்குள்ள வரும்படியாக அதை சொல்லணும், அவ்வளவு அக்கறை எடுத்து இந்த புத்தகத்தில் அவர் தகவல் கொடுத்துருக்கிறார். இது மாதிரி நான் வியந்ததில் ஒரு 2 செய்தியை மட்டும் நான் உங்களோட சொல்கிறேன்.
ஒரு ஃபைல் அப்படிங்கிறத அவருடைய டேபிளில் கொண்டு வந்து வச்ச உடனே அதை மூன்று விதமாக பிரித்து கொள்வாராம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். என்ன அப்படின்னா, இதில் முடிவு எடுக்க முடியாது, இது சம்மந்தமாக இன்னும் பல விவரங்கள் வேண்டியிருக்கு, பலருடைய ஆலோசனைக்கு பிறகு தான் அதை எடுக்க முடியும், அதை முதல்ல பிரிச்சிரு அப்படின்பாராம். இதில் இன்னும் சில பேருடைய யோசனைகள் வேணும், இன்னும் சில பேருடைய அந்த என்ன சொல்கிறது விளக்கங்கள் இருந்தால் மட்டும்தான் முடிவெடுக்க முடியும், அதை இப்போ இங்கே வைக்காத, இந்த இடத்த கன்ஃபியூஸ் பண்ணாத, தள்ளி வச்சிரு. அடுத்தது, துறை அமைச்சர்கள் நன்கு படித்து அதன் பிறகு முடிவெடுத்த விஷயங்கள், அவங்க மேலே நம்ம நம்பணும், எல்லாத்தையும் நம்ம சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்களா, வழி பொழிஞ்சு நம்ம அப்படியே கையெழுத்து போடணும். இது ரெண்டாவதாக அவர் கையாண்ட ஒரு முறை. எந்தெந்த விஷயம் எந்தெந்த துறை அமைச்சர் யாரை நம்புகிறோம் அதற்கேற்ற மாதிரி உடனடியாக கையெழுத்து போடுவது அப்படிங்கிற ஒன்று. சில கோப்புக்கள் எப்படின்னா, அவரே முழுக்க படித்து அந்த சம்பந்தப்பட்ட துறை அலுவலரையும் வர சொல்லி அவரோடு விவாதித்து அப்புறம் அவரை வாசித்து காட்ட சொல்லி அதன் பிறகு ஒரு கையெழுத்து போட வேண்டியது, துறை செயலாளரையும் அழைத்து அதன் பிறகு கையெழு, இப்படி மூணாக பிரிச்சுடுவாராம். முதல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சயின்ஸில் இதை யார் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்க முடியும், சில விஷயங்கள் பின்னால் தான் முடிவெடுக்க முடியும், அதை முதல்ல நகர்த்து, துறை அமைச்சர்கள் நம்புகிறோம் உடனே கையெழுத்து போட்டு அனுப்பு, மற்றதுன்னா யார் யாரோட பேசணும் அவங்களை இங்கே வர சொல்லி பேசிட்டு பிறகு கையெழுத்து போடுறேன் அப்படின்னு அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெத்தடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். எவ்வளவு நுட்பமாக சிந்திப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு செய்தி அந்த புத்தகத்தில் நான் படித்தது. மருத்துவக் கல்லூரி தஞ்சாவூரில் தொடங்கணும், தனியார் கல்லூரி தொடங்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வராங்க. எல்லாமே அரசு செய்ய முடியாது, அதனால தனியார் தொடங்கலாம். சரி, 80 லட்சம் ரூபாய் வரைக்கும் அரசு அதில் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். சரி, 20 லட்சம் ரூபாயே ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் அதுக்கு முதலீடு செய்வார் அந்த மருத்துவக் கல்லூரிக்கு. ஆனால் நிர்வாகம் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த தனிப்பட்ட நபர்கிட்டயே இருக்கும். இந்த செய்தியை சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட அவர் பேசி அவரும் அதுக்கு ஒப்புதல் கொடுத்து அந்த ஃபைல் வந்து பெருந்தலைவர்கிட்ட வருது. அவர் என்ன கேட்குறாரு, எப்பா 80 லட்சம் ரூபாயை திரட்டுற ஒரு அரசு இன்னொரு 20 லட்சம் திரட்ட முடியாதா, அந்த 20 லட்சத்தை ஒரு தனியார்கிட்ட கொடுத்துட்டு கல்லூரியவே தனியார்ட்டியே நம்ம கொடுத்துட்றதா, ஒரு தனியார்கிட்ட கொடுத்தா அவர் லாபம் சம்பாதிக்கிறது மட்டும்தானப்பா நோக்கமாக வச்சுருப்பாரு, இன்னொரு 20 லட்சம் ரூபா தானே நம்ம திரட்டணும், அதை வேறு எப்படி அரசு பணத்துலேருந்து அதில் நம்ம கொண்டு வர முடியும்னு கணக்கு பார்த்துட்டா தனியார் அங்கே வேண்டிய அவசியம் இல்லையே, 80 லட்சம் ரூபாயை திரட்டுற ஒரு அரசால் இன்னொரு 20 லட்சம் ரூபாயை திரட்ட முடியாதா, அவசரப்படாதே அப்படின்னு அந்த சுகாதார அமைச்சர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த 20 லட்சம் அரசில் எங்கெங்கேருந்து உபரியாக இருக்கிற பணத்தை இதுக்கு மாற்றலாம் அப்படின்னு கணக்கு போட்டு அரசு கல்லூரியாக தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த உத்தரவை பிறப்பிக்கிறார். அவர் நான் சொல்ல வர செய்தி முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சயின்ஸ் அப்படிங்கிறத ஐஏஎஸ் ஐசிஎஸ் படித்தவங்க எப்படி மேற்கொள்வார்களோ அது மாதிரி ஒரு இயல்பில் என்ன சொல்கிறது, செயற்கையாக வெளியிலேருந்து வந்த படிப்பறிவல்ல, உள்ளேந்து வந்த ஒரு நுண்ணறிவு ஒரு பட்டறிவு, இதன் மூலமாக அவருடைய தலைமையில் அவர் செய்து காட்டியிருக்கிறார். இதை யார் பாராட்டுறா, சென்னை மாநில அரசினுடைய தலைமைச் செயலாளராக பணியாற்றிய WRS சத்யநாதன் அவர் எழுதுகிறாரு, காமராஜின் நிர்வாகத்திறனுக்கு சிறந்த சான்றாக இது அமையும். எப்படி அவர் சொல்கிறார் பாருங்க, காமராஜ் ஆட்சி காலத்தில் சென்னை அரசாங்கத்தின் தலைமைச் செயலாளராக 5 ஆண்டுகள் நான் மகிழ்ச்சியுடன் பணியாற்றி உள்ளேன். இவர் முறையான அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சயின்ஸ் படித்தவர், செக்ரட்டரியாக இருந்திருக்கிறார். அவர் சொல்கிற வார்த்தையை கவனிங்க, அவர் முன் எவ்வளவு பெரிய பிரச்சனையை வைத்தாலும் அது எத்தனை சிக்கல் வாய்ந்ததாக இருந்தாலும் ஒரு நொடியில் முடிவுக்கு வந்து விடுவார். இதுதான் ஆச்சரியமான குணம். சில பேருக்கு உள்ளேருந்து அந்த விழிப்பு இருக்கும், பிறவியிலேயே அந்த உயிருக்கு அந்த இயல்பு ஊக்கம் அமைந்திருக்கும். அவங்களால ஒரு விஷயத்தினுடைய சிக்கல் நாட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியும், அதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறது தெரியும். இதெல்லாம் படித்து வர்றதில்லை, தானாகவே உள்ளேருந்து வர்றது. அது எத்தனை சிக்கல் வாய்ந்ததாக இருந்தாலும் ஒரு நொடியில் முடிவுக்கு வந்து விடுவார். பிரச்சனைகளை அவர் அணுகும் முறை நேரடியாக இருக்கும், சும்மா சுற்றி வளைச்சா அப்படி இப்படிலாம் கிடையாது, பிரச்சனையை நேரடியாக அணுகுவது. அவருடைய தீர்ப்பு மிக தெளிவாக இருக்கும், இதுக்கு இதுதான் முடிவு அப்படிங்கிறதுல கன்ஃபியூஷனுக்கு இடமே கிடையாது. நாங்கள் வார்த்தை சிலம்பமாடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதே கிடையாது.
ஏன்னா அந்த மாதிரியெல்லாம் பேச்சு அதில் நெளிவு சுழிவு எதுவுமே அவற்றை நிற்காது. ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வரணும். நாங்கள் வார்த்தை சிலம்பம் ஆடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதே கிடையாது. அடுத்த வார்த்தை பாருங்க, அவரிடம் எதையும் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டதே இல்லை. அதை உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. குயிக் கிராஸ்பிங், இம்மீடியட் அப்சர்வேஷன், ஒரு விஷயத்தை உள்வாங்கிக்கிற கிரகிக்கிற சக்தி, அதுதான் அவர் பெருந்தலைவர் அப்படிங்கிறதுக்கான ஒரு இலக்கணம். வியக்கத்தக்க வேகத்தில் பிரச்சனையை கண்டுபிடித்து விடுவார். வியக்கத்தக்க வேகத்தில் பிரச்சனையை கண்டுபிடித்து விடுவார். அதே போல அவரிடம் பிரச்சனைகளை சொல்ல வருபவருடைய குணத்தை மின்னல் வேகத்தில் எடை போட்டு விடுவார். இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் பொய் சொல்றான், ஏமாத்துறான். மனிதர்களை நிறுத்தி பார்க்கக்கூடிய ஆற்றலும் அவருடைய ஆச்சரியமான ஆச்சரியம். மின்னல் வேகத்தில் அவர்கள் குணத்தை எடை போட்டு விடுவார். அவருடைய ஆலோசனைக்கு நான் எழுதி வைக்கும் ஃபைல் முழுவதையும் மிக கவனமாக படிப்பார். ஐயமர நன்றாக புரிந்து கொள்வார். அதன் பிறகே தன்னுடைய தீர்மானத்தை அவர் எழுதுவார். இப்படி அவருடைய நிர்வாக திறமையை பற்றி அப்போது தலைமைச் செயலாளராக இருந்த WR சத்யநாதன் அவர்கள் குறிப்பிடுகிறார். வாழ்க்கை முழுக்க எளிமை, பேனா பர்சு கூட பெருவாரியே அவற்றை இருக்காது அப்படிங்கிறாங்க. கையெழுத்து போனால் பக்கத்தில் எட்டையாவது வாங்கி அப்படியே கையெழுத்து போடுவார் அப்படின்னு. அவர் மணி பர்ஸ் வச்சு யாரும் பார்த்ததில்லை அப்படிங்கிறாங்க. அவர் இருந்த வீடை விலைக்கு வாங்கலாம், வாங்கி கொடுக்கலாம்னு பார்த்தா வேண்டாம் அப்படிங்கிறாரு. எதுக்குப்பா அதை போய் அவ்வளோ விலை கொடுத்து வாங்கிக்கிட்டு அப்படின்னு வாடகை, அந்த வாடகையையும் கட்சி வந்து கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான தலைவர். அவர் அந்த வீட்டை அவர் பேருக்கு மாற்றணும் அப்படின்னு முயற்சி எடுத்ததை பற்றியே ஒரு அத்தியாயம் அந்த புத்தகத்தில் எழுதுகிறார். படித்தா நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்கு. இந்த புத்தகம் வந்து எனக்கு பரிசாக கொடுத்தாங்க ஒரு விழாவில். உண்மையில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பயனுடைய ஒரு மிகச்சிறந்த மனிதரை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு சகோதரர் கோபண்ணா அவர்கள் எழுதிய காமராஜ் ஒரு சகாப்தம் என்ற புத்தகம் எனக்கு ரொம்ப பயனுடையதாக இருந்தது. அவரை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் அந்த புத்தகத்தை படித்தா நிறைய தெரிஞ்சுக்கலாம்.